Hello friends, welcome and welcome to GOMU'S kitchen. நாம இன்னைக்கு நவராத்திரி நெய்வேத்தியத்துல டே 7 க்கான பிரசாதம் பார்க்க போறோம். இன்னைக்கு அரிசி பாயாசமும் கொள்ளு சுண்டலும் பார்க்க போறோம். அரிசி பாயாசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்தறலாம். நான் இன்னைக்கு ஒரு சின்ன கப்புக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன். நம்ம இந்த ரைஸ்னால யூஸ் பண்ணலாம், ஆனா புழுங்கல் அரிசி யூஸ் பண்ண கூடாது. பால் வந்து ஒரு 400 கிராம் எடுத்துக்கேன், ஃபுல் கிரீம் மில்க். 150 கிராம் சுகர் எடுத்துக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதில் நெய் ஊற்றிடலாம். நான் இதில் ஒரு முந்திரி பருப்புகளை போட்டேன். இதை வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை எடுத்துடலாம். பேனில் உள்ள நெய்லையும் நம்ம வந்து இந்த அரிசியை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கருகிடக்கூடாது, ஆனால் வந்து ஓரளவு லேசாக வறுபட்டுருக்கணும். ஓரளவு வந்து வறுபட்டுருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினா தான் மிக்சியில் போட்டு நம்ம வந்து பொடி பண்ண முடியும். நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் வறுத்த அரிசி அதில் போட்டு பொடிச்சிடலாம். நான் இப்போ இதில் போட்டுக்கிறேன். நான் திரிச்சுட்டு வந்துட்டு அரிசியை, இது பாருங்கள், ரவை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, பவுடர் ஆகாமல் ஓரளவு ரவை பதத்துக்கு இருக்கணும். அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கேன். நம்ம இந்த பால் அதில் ஊற்றிடலாம். இதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கூட 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த அரிசி ரவை வந்து வேகம் இல்லையா இருக்காங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் பிடிச்சி வச்ச அரிசி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வேகட்டும். இந்த பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் இல்லையா, அதையும் நல்லா வேகட்டும். ஃபுல் பால் ஊற்றணும்னா வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும், அந்த வர ரொம்ப ஹெவி ஆயிடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தான் வந்திருக்கு. நல்லா வந்து மூடி வச்சோம்னா நல்லா சீக்கிரம் வந்துடும். ஒரு அப்பப்போ எடுத்து கலரி விட்டுக்கலாம். நல்லா வந்துருச்சு. இதில் பார்த்தாலே தெரியும். நம்ம இந்த ஸ்டேஜில் சுகரை சேர்த்துடலாம். நல்லா மெல்ட் ஆகி கொதிக்கட்டும். நான் ஏலக்காவும் இதுலேயே சேர்த்துறேன். கண்டென்ஸ்டு மில்க் இதை சேர்த்துறேன். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கறதுனால நீங்கள் சுகரை வந்து கூட்டியோ குறைச்சோ உங்களுக்கு பேலன்ஸாக பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். அதனால தான் பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சேன். ஒரு கொதி வந்த உடனே நம்ம
பருத்தி வச்ச முந்திரி பருப்பை தூக்கி இறக்க வேண்டியதுதான். நல்லா கொதிச்சு பாயசம் ஒன்றா சேர்த்து வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு மட்டும் இல்லை, நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, எதுனாலும் உங்களுக்கு எந்த பருப்பு அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். கொள்ளு சுண்டலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கொள்ளுன்னு சொல்லுவாங்க, காணுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவி இதை எடுத்திருக்கேன். இப்போ கொள்ளை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 3 விசில்லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகாய் வத்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மிளகாய் பொடியையும் பெருங்காயத்தையும் சேர்த்துட்றேன். இப்போ இதை இந்த கொள்ளை வேக வச்ச கொள்ளை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த கொள்ளு பாருங்கள் எப்படி வெந்திருக்கணும், நமக்குனா நல்லா வெந்துக்கணும். இந்த அளவு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம. அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி நெத்து நெத்துன்னு இருக்கும். நான் இப்போ இதை கொள்ளு இதில் சேர்த்துட்றேன். நான் வேக வைக்கும்போது உப்பு போடல, நான் இப்போ உப்பு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பூவை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். நம்மளுடைய நவராத்திரி நெய்வேத்தியத்தில் டே 7 பிரசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி பாயசம் பாங்க அல்லது ரைஸ் கீரும்பாங்க, அதையும் வந்து சூப்பராக நம்ம வந்து இன்றைக்கி பண்ணியாச்சு. இந்த ரைஸ் கீரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து சுகரே சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கொள்ளு சுண்டலில் 8 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சா தான் நல்லா வந்து வெந்துரு வரும். இதே மாதிரி தேங்காய் பூ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த நெய்வேத்தியம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.